சம்பந்தமாக அதிமுக கூட ஒரு தனிநபர் தீர்மானத்தெல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்காங்க, சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு அளவுக்கு போயிருக்கு. அப்ப இது நாம் தமிழர் கட்சிக்கான வெற்றியா நம்ம எடுத்துக்கலாமா? எங்களை எத்தனை ஆண்டுகளாக இதே வாக்குறுதி கொடுக்குறீங்க, ஒவ்வொரு தேர்தலையும் 10 ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடிய சிறைவாசிகளை நாங்கள் விடுதலை செய்யணும் சொல்றீங்க, குறிப்பாக இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் சொல்றீங்க, இதுவரைக்கும் செஞ்சீங்களா? இஸ்லாமிய சமுதாயம் வெளிப்படையுது, தமிழ் சமுதாயம் வெளிப்படையுது, ஆகவே அவர்கள் இங்க ஆளுவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. வேற வழி இல்லாம ஆளுவர்கள் தங்களுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்ற தள்ளப்படும், நிர்பந்திக்கப்படும். அதிமுகவும் வேற வழி இல்லாம தான் அதை கையில் எடுத்துருக்க, கண்டிப்பா வேற வழி இல்லை. முல்லை பெரியாறு பிரச்சனை, பாலாறு பிரச்சனை, இதுகளை வச்சு இங்க அரசியல் செய்யறீங்க. நீங்க அந்த மக்களுக்கும் அந்த மண்ணுக்கு என்ன நல்லது செஞ்சிருக்கீங்க? டெல்டாவுக்கு ஒண்ணுமே இல்லையே. இதுவரைக்கும் அரசியல் வரலாற்றிலே இல்லாத ஒண்ணு, சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அமைச்சரா இருக்க, காவிரி பிரச்சனையில் ஐயா மோடி அமித்ஷா இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? காவிரி பிரச்சனையில் அமையார் சோனியா காந்தி, ராகுல் காந்தி இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? வணக்கம் வளரி நேயர்களே, இன்றைய சிறப்பு நேர்காணலில் முனைவர் நத்தம் சிவசங்கரன், நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம். வணக்கம். முதல் முறையா வளரியோடு இணைஞ்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். முதல் முதல் நீங்களும் காணொலி எடுக்கிறீங்க, ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்து வரேன்னு இறைவனை வேண்டேன். கண்டிப்பாக ரொம்ப நன்றிங்கண்ணா. ஆனால் இப்போ பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியுடைய வாக்காளர்கள் அப்படின்றது இளம் தலைமுறை வாக்காளர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், இளைஞர்களுடைய ஓட்டு எப்பவுமே நாம் தமிழர் கட்சிக்கு அது இருக்கும், அது ஒரு பக்கம் இருந்தாலையும் இந்த பாசிச எதிர்ப்பு ஓட்டுன்னு ஒன்று இருக்குது, பாஜக எதிர்ப்பு வாக்குகள்னு ஒன்று இருக்குது. அது கடந்த 2 தேர்தலுமோ அது அதிமுகவுக்கும் போகலை, மற்ற கட்சிக்கும் போகாமல் நாம் தமிழருக்கு பெருவாரியான வாக்குகள் கிடச்சிச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த அதிமுக பாஜக கூட்டணி விரிசல்னால திருப்பி அந்த வாக்குகள் அதிமுகவுக்கு போகுமோ, அதனால் நாம் தமிழருக்கு வர வேண்டிய அந்த இந்துத்துவ எதிர்ப்பு ஓட்டுகள் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்குன்னு அதை எப்படி பார்க்கறது? இல்லை, முதல் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, நாங்கள் வெறுமன வாக்குக்கானவர்கள் அல்ல. வெறுமன வாக்கை மட்டும் வாங்கினாக்க நாங்களும் மற்ற கட்சிகளைப் போல அரசியல் செஞ்சுருப்போம். நாங்கள் மக்களினுடைய வாழ்க்கைக்கானவர்கள். இந்த கட்சிக்கும் இன்னொரு கட்சியும் கூட்டணி சேர்ந்தாக்கா அந்த பிரியக்கூடிய வாக்குகள் எங்கே போகும்? சிறுபான்மையினர் சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வாக்கு, அதாவது நாங்கள் சொன்னதில்லை, நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோம், இருந்தாலும் இஸ்லாமியரோட வாக்கு யாருக்கு போகும், கிறிஸ்தவர்களோட வாக்கு யாருக்கு போகும், இப்படிலாம் நாங்கள் பார்க்குற ஆளே கிடையாது. எங்களுக்கு அது நோக்கமும் கிடையாது, எங்களுடைய நோக்கம் அது வரல. நாங்கள் வெறுமன ஓட்டுக்கானவர்கள் அல்ல, நாங்கள் இந்த நாட்டுக்கானவர்கள். வெறும் வாக்குக்கானவர்கள் நாங்கள் கிடையாது. நாம் தமிழர் பிள்ளைகள் என்பவர் மக்களின் வாழ்க்கைக்கானவர்கள், வாக்குக்கானவர்கள் அல்ல. அப்போ எங்களை பொறுத்தளவு அதிமுக யாரோட கூட்டணி போனாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, கூட்டணி முறிஞ்சாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, திமுக யாரோட கூட்டணி போனாலும் எங்களை பற்றி கவலை இல்லை. எங்களை பொறுத்தளவு அதிமுக பிஜேபி கூட்டணியை பற்றி ஃபீல் பண்ண வேண்டியவங்க, ரொம்ப வந்து வருத்தப்பட வேண்டிய யாருன்னா திமுக தான். எங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. எங்களுக்கு எப்போதும் தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடியவர்கள், தேசிய தலைவர் பிரபாகரன் நேசிக்கக்கூடியவர்கள், மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள், லஞ்சத்தை ஒழிக்க விரும்புபவர்கள், ஊழலை ஒழிக்க விரும்புபவர்கள், இந்த தமிழ் தேசியத்தை மலர வேண்டும், தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும், என்னுடைய மொழி, என்னுடைய பண்பாடு, என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய வழிபாடு எல்லாத்தையும் மீட்டெடுக்கன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும், ஒவ்வொரு இளைஞனும், ஒவ்வொரு மாணவனும் தேர்ந்தெடுக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை, இறுதி நம்பிக்கை என்பது நாம் தமிழர் கட்சியும் அதன் சீமானம் தான். அப்போ எங்களுக்கு வந்து எங்களுடைய வாக்கு பிரியுன்ற எங்களுக்கு கவலையே கிடையாது. எங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வந்த ஒரு நபர் மாற்று கட்சிக்கு போக மாட்டான். நாம் தமிழர் கட்சியோட கொள்கையை பார்த்து, நாம் தமிழர் கட்சியோட சித்தாந்தத்தை பார்த்து நாம் தமிழர் கட்சியை வாக்களித்த நபர் கண்டிப்பாக வேறொரு கட்சிக்கு வாக்களிக்கவே மாட்டார். அவர் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும், எந்த மொழியை சேர்ந்தவர், எந்த இனத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை. ஜாதி மதம் இதுகளுக்கு அப்பாற்பட்டதான் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தவர் நாம் தமிழர் கட்சியை மட்டுமே உயிராக எண்ணுவார், கடைசியிலிருந்து நாம் தமிழர் பிள்ளையாகவே நிற்பார். ஆனால் இப்போ பார்த்தோம்னா நீண்ட காலமாகவே நாம் தமிழர் கட்சி குரல் கொடுத்த அந்த ஒரு விஷயம்தான் அந்த சிறுபான்மை மக்களின் விடுதலை. நீண்ட காலமாக சிறையில் இருப்பவர்கள்
சிறுபான்மை மக்களை விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்களும் ஆகட்டும் தவிர்த்துக்கிறோமே கண்டிப்பா இஸ்லாமிய சொந்தங்கள் மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல இல்ல நீங்க வெறுமனை இஸ்லாமிய சொந்தங்கள்லாம் சொல்லுங்க சிறுபான்மைன்னு சொல்றத விட இஸ்லாமிய சொந்தங்கள்னு சொல்லும் போது கண்டிப்பா புரியும் கண்டிப்பா அப்ப அது சம்பந்தமாக அதிமுக கூட ஒரு தனிநபர் தீர்மானத்தெல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்காங்க சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்ட அளவுக்கு போயிருக்கு அப்ப இது நாம் தமிழர் கட்சிக்கான வெற்றியா நம்ம எடுத்துக்கலாமா தொடர்ந்து வலியுறுத்தினது நாம் தமிழர் கட்சி தான் இல்ல உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சுங்க எப்ப நாம ஆளுங்கட்சியும் சரி ஆண்ட கட்சியும் சரி செய்த தவறுகளை மக்கள் மத்தியில எடுத்து சொல்றோமோ சுட்டி காட்டுறமோ மக்களுக்கு விழிப்புணர்வை ஆதரணை ஏற்படுத்துறமோ அப்போ மக்கள் வெளிப்படைய ஆரம்பிச்சிருவாங்க அந்த விழிப்படைகிறதனுடைய விளைவாக எல்லா இடத்துலையும் எல்லா தளங்களையும் இன்னைக்கு நீங்க இளையதளத்தை எடுத்துங்க ஒரு சாதாரண சிறுவன் கூட ஒரு இஸ்லாமிய சகோதரத்தை அதாவது இஸ்லாமியனாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண சிறுவன் கூட கேள்வியை ஆரம்பிச்சான் எங்களை எத்தனை ஆண்டுகளாக இதே வாக்குறுதியை கொடுக்குறீங்க ஒவ்வொரு தேர்தலையும் 10 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய சிறைவாசிகளை நாங்கள் விடுதலை செய்யணும்னு சொல்றீங்க குறிப்பாக இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யறேன்னு சொல்றீங்க இது வரைக்கும் செஞ்சீங்களா அண்ணா பிறந்தநாள் வருது பெரியார் பிறந்தநாள் வருது சுதந்திர தினம் வருது குடியரசு தினம் வருது இதுகளையெல்லாம் காரணம் காட்டி நன்னடத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து சிறையிலிருந்து சில சிறை கைதிகளை விடுதலை செய்றீங்க அப்படி செய்த நபர்கள் அதிமுக செஞ்சது யாரு அதிமுகவுக்கு ஆதரவாக யாரெல்லாம் வந்து தருமபுரியில் பஸ் அரிச்சு சிறைக்கு போனாங்களோ அவங்கள பூரா விடுதலை செய்கிறாங்க திமுக அவர்களுக்கு வேண்டிய ஆட்களை விடுதலை செய்கிறாங்க ஆக மொத்தம் திமுகவும் அதிமுகவும் இஸ்லாமியர்களையோ அல்லது தமிழர்களில் பல ஆண்டுகளாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்க நபர்களை நீங்கள் விடுதலை செய்கிறேன்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்குறீங்களே தவிர அதை நிறைவேற்றினீங்களா அப்போ நாங்கள் எங்களை வந்து தேர்தல் வாக்குறுதியை மட்டும் கொடுத்து எங்களை ஏமாற்றி எங்களுடைய வாக்குகளை பறிக்கிறீங்களான்னு கேள்வி ஆரம்பிச்சாங்க இதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சி கொடுத்த விழிப்புணர்வு அப்போ அந்த விழிப்புணர்வை நாங்கள் மக்களுக்கு கொடுக்குறோம் அந்த மக்கள் குறிப்பாக இஸ்லாமிய சொந்தங்கள் அந்த கேள்விகளை கேட்குறாங்க ஒருவேளை இஸ்லாமிய சமுதாயமும் கிறிஸ்தவ சமுதாயமும் சிறையினால் வாடக்கூடிய குடும்பத்தாரும் ஒருவேளை திமுக நாம் தமிழர் கட்சி பக்கம் வந்துருவாங்களோன்ற ஒரு ஐயப்பாட்டில் அவர்கள் வேற வழி இல்லாமல் அந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறாங்க ஆக மொத்தம் இதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சி என்பதில் நான் மாறுதட்டி பெருமையா சொல்லிக்கிறேன் நீங்க இந்த ஏன்னா சகோதரர் ஒரு மனிதன் திருந்தி வாழ்வதற்கு தான் தண்டனை 40 வருஷம் 50 வருஷம் சிறையிலே இருந்து அங்கேயே வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அங்கேயே சித்து போறவனுக்கு அதுக்கு எதுக்கு அந்த தண்டனை அதுக்கு அவனை தூக்கில போட்டு போயிடலாமே அவன் திருந்தி வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நம்ம சொல்றோம் அவன் தவறு செஞ்சுட்டான் இல்லைன்னு நான் சொல்லல அல்லது தவறு செய்யாதவங்களும் சிறையில இருக்காங்க அவங்க எப்படி அவங்களுக்கு திருந்தி வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்க போறீங்க அது இந்த அரசாங்கம் நீ வாக்குறுதியா கொடுத்துருக்கல தார்மீகமாக மனித உரிமைகள் அடிப்படையில் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம் நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் இதை செய்வோம்னு வாக்குறுதியும் கொடுத்துருக்கீங்களா அப்போ ஏன் செய்யலை அதை நாம் உங்களுக்கு கேட்குறது கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்குல்ல அப்போ கேட்கும்போது இந்த இஸ்லாமிய சமுதாயம் வெளிப்படையுது தமிழ் சமுதாயம் வெளிப்படையுது ஆகவே அவர்கள் இங்கே ஆளுவர்க்கத்தை கேள்வி கேட்குறாங்க வேற வழி இல்லாமல் ஆளுவர்க்கம் தங்களுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்ற தள்ளப்படுது நிர்பந்திக்கப்படுது அதிமுகவும் வேற வழி இல்லாமல் தான் அதை கையில் எடுத்துருக்கு கண்டிப்பாக வேற வழி இல்லை இங்கே வருங்களே உங்களுக்கு இங்கே ஒரு குறிப்பிட்ட அரசியல் தான் சொல்கிறார் இங்கே வருங்க ஒன்று கச்சத்தீவு மீத்தேன் ஈத்தன் ஹைட்ரோ கார்பன் இதுகளுக்கு எதிரானது இன்னொரு பக்கம் தமிழின விரோத செயல்களாக இருக்கக்கூடிய காவிரி நதிநீர் பிரச்சனை முல்லை பெரியார் நதிநீர் பிரச்சனை அல்லது மொழி சார்ந்த பிரச்சனை நீதிமன்றத்தில் வழக்காடும் பிரச்சனை இங்கே இருக்கக்கூடிய தற்காலிக ஊழியர்கள் அது செவிலியர்களாகட்டும் ஆசிரியர்களாகட்டும் இவர்களுக்கான நிரந்தர பணி இதுதான் இங்கே இருக்க அரசியல் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என்னவோ அதுதான் அரசியல் அந்த வாக்குறுதியில் கொடுத்து தான் நீங்கள் வெற்றி பெறுறீங்க அந்த வாக்குறுதியில் நம்பி தான் மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறாங்க ஒரு பக்கம் பணத்துக்கு வாக்களிக்கிறாங்க அது வேற ஆனால் பெரும்பான்மையாக நீங்கள் வாக்குறுதியில் கொடுக்குற மக்கள் ஒரு சிலர் நம்புறாங்கல்ல எந்த துன்பத்தால துயரத்தால பாதிக்கப்படுறாங்களோ அவர்கள் இப்ப மீத்தேன் ஈத்தேனால பாதிக்கப்படக்கூடிய டெல்டா விவசாயிகள் என்ன செய்வாங்க யாரு தங்களுக்கு ஆதரவா இருக்காங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கிறாங்க இல்ல டெல்டா விவசாயிகள் ஸ்டாலினுக்கு தான் ஆதரவா இருப்பாங்க ஏன்னா ஸ்டாலினே சொல்லிக்கா நான் டெல்டா காரன்னு சொல்றாரு அப்ப ஸ்டாலினுக்கு தான் ஆதரவா இருக்காங்க அதனாலதான் டெல்டா காரங்களுக்கு ஆதரவா தான் காவிரி நதி நீரை வாங்கி கொடுத்துருக்காரு ஒரே பெரிய பிரச்சனையை தீர்த்துட்டாரு அதான் ஒண்ணு தெரிஞ்சுங்க சகோதரர் டெல்டா காரங்கிறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் எந்த இடத்துல விவசாயம் செய்யறாரு எடப்பாடி பழனிசாமி கூட பச்சத்துணை கட்டிக்கிட்டு எங்கிட்ட விவசாயம் செய்யறீங்கிறாரு காடுகரை வச்சிருக்காரு நான் கேட்பது ஐயா ஸ்டாலின் அவர்களும் அவர்களது குடும்பத்தாரும் எந்த இடத்துல விவசாயம் செய்யறாங்க துர்கா ஸ்டாலின் நம்ம கோயிலுக்கு போறதை பாத்திருக்கீங்களா உதயநிதியோட மனைவி சர்ச்சுக்கு போறதை பாத்திருக்கீங்களா இவங்க உதயநிதியும் அவருடைய நண்பர் அன்பில் மகேஷ்வங்களா டூர் போறதை பாத்திருக்கீங்களா சினிமா சுற்றுலா போறதை பாத்திருக்கீங்களா எப்பயாவது ஒருத்தர் நான் கேட்கறது எப்பயாவது ஒரு தடவை ஐயா கருணாநிதி குடும்பமோ அல்லது அம்மையார் ஜெயலலிதா குடும்பமோ அல்லது ஸ்டாலின் அவர்களோ என்றாவது ஒரு நாள் ஒரு நிலத்தில் இறங்கி விவசாயம் செய்ய பாத்திரீங்களா கரும்பு காட்டுக்குள்ள சிமெண்ட்டை கொட்டி சாலையை வச்சு போனவங்க தானே அவரு பிரச்சாரத்துக்கு அதுதானே நடந்தது 17 ஜீனி போட்டா வச்சிருக்கீங்கன்னு கேட்டவர் தானே அடிப்படையில் விவசாயோட கஷ்டம் விவசாயம்னா அவருக்கு என்னன்னு தெரியாதுங்க விவசாயோட கஷ்டம் என்னன்னு தெரியாதுங்க நான் தான் எளிமையா சொல்றேன் அவருக்கு பச்சரிசியும் புழுங்கரிசியுமே வித்தியாசம் தெரியாது வேணா ஒரு நேர்காணல யாராவது ஒரு நாம் தமிழர் தம்பி நான் வேண்டாம் அண்ணன் சீமான் வேண்டாம் யாராவது ஒரு சாதாரண நாம் தமிழர் தம்பியை உட்கார வச்சு கேள்வி எழுங்க அவரால் பதில் சொல்ல முடியாது அதுதான் அவருடைய சூழலை அவர் டெல்டாக்காரன்னு சொல்லலாமே தவிர அதாவதுங்க சிங்கப்பூர்ல பிறந்ததுனால சிங்கப்பூரே அவனுடைய பூர்வீகம் ஆயிராதுல நம்ம ஊர்ல ஒரு சிலருக்கு சிங்கப்பூரான்னு பேர் வைப்பாங்க சிங்கப்பூரான்னு பேர் வைப்பாங்க சிங்கப்பூர் போயிட்டு வந்ததுனால அந்த பேரா இருக்கும் ஒரு அடைமொழியா இருக்கு அதுக்காக சிங்கப்பூர்லேயே பிறந்து வளர்ந்தேன்னு ஆயிருமா
இல்லை இல்லை அது மாதிரி தான் இது. அவர் பேருக்கு அவருடைய பூர்வீகம் நாங்கள் டெல்டாக்காரங்க, எங்கள் அப்பா டெல்டா, எங்கள் அப்பா வந்து திருவாரூரில் பிறந்து வளர்ந்தாரு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறனால நானே டெல்டாக்கிறேன்னு சொல்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய சொல்லுக்கு நியாயமாக நடந்துக்கிறாரா? இப்போ நான் இருக்கிறேன்னா எங்கள் சுற்றியும் நான் எம்எல்ஏ ஆனாலும் அமைச்சரானாலும் எவ்வளோ பெரிய கட்சியில் பொறுப்பாக இருந்தாலும் என் ஊருக்கு நல்லது செய்யறதுன்னு எனக்கு அது ஒரு சுயநலம் தானே. அது மாதிரி நீங்கள் டெல்டாக்காரன்னு சொல்கிறேன், நீங்கள் டெல்டாவுக்கு நான் என்ன நல்லது செஞ்சீங்க? டெல்டான்ற வார்த்தை எதுக்காக வருது? அந்த விவசாயத்தை தானே, அந்த நிலப்பரப்பு தானே, அந்த நிலப்பரப்புக்கு அந்த விவசாயிகளுக்கு அடிப்படையாக அந்த மாவட்டங்களில் வாழக்கூடிய மக்களுக்கான குடிநீரை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களா? அதுக்கான நிரந்தர தீர்வு இது வரைக்கும் ஏற்படுத்தியிருக்கலா? ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்யுது, ஒவ்வொரு ஆண்டும் காவிரி நதிநீர் வருது, ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒரு விவசாயம் நடக்குது. இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, பாலாறு பிரச்சனை, இதுகளை வச்சு இங்கே அரசியல் செய்கிறீங்க. கேட்டால் நானும் டெல்டாக்கரேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் அந்த மக்களுக்கும் அந்த மண்ணுக்கு என்ன நல்லது செஞ்சுருக்கீங்க? டெல்டாவுக்கு ஒன்றுமே இல்லையே. இனிமேலாச்சும் செய்யுங்க, நாங்கள் கேள்வி கேட்குறோம்ல, இதுக்கப்புறமாச்சும் செய்யுங்க, நிரந்தரமான ஒரு தீர்வு ஏற்படுத்துங்க. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா எல்லாமே விளம்பரத்துக்காக தான் ஸ்டாலின் பேசுகிறாரா? வெறும் விளம்பரம். உண்மையை சொல்லணும்னா அவரை நேரடியாக பத்திரிகையாளர்களை சந்திக்க சொல்லுங்கள். எங்களோட விவாதத்துக்கு வர்றது வராது அப்புறம் வெறும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த சொல்லுங்களேன். ஒரு ஆண்டுக்கு ஒரு தடவை பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த சொல்லுவோம். செய்தியாளர் சந்திக்க பயப்பட மாட்டார்ல, அவர் முதலமைச்சர் தானே. சரி, சந்திக்க சொல்லுங்க. இப்போ கடைசி அவர் எப்போ செய்தியாளரை சந்திச்சாரு? எப்போ எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னாரு? ஒடிசா ரயில் விபத்து கடைசியாக அவர் செய்தியாளர்கள். சரி, அதுக்கப்புறம் ஒடிசா நல்ல ரயில் விபத்து நடந்து எவ்வளவு மாதங்கள் ஆச்சு? ஆயிடுச்சு, ஒரு 3-4 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கு 3-4 மாதம் ஆகுதா? கூட இருக்கு சகோதரர். ஏன்னா இப்போ இது 6 ஜூன் மாதம் நடந்தது, இப்போ இதை பத்து கிட்டத்தட்ட 4 மாதம் தான் இருக்கு. 4 மாதத்துக்கு மேல இருக்கு. ஜூன் மாதமா சரியா? ஜூன் 3 தான் நடந்தது. ஸ்டாலின் அதுக்கப்புறம் சந்திக்கல. சரி, அந்த ஒடிசா ரயில் விபத்துல சந்திச்சீங்க, எந்தெந்த கேள்விகளுக்கு அவர் பதில் சொன்னாரு, எந்தெந்த கேள்விகளை அவர் எதிர்கொண்டாரு அப்படின்னு ஒன்று இருக்கு. நான் என்ன சொல்றேன், நான் வேற எதுவும் கேட்கல. நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி என்னென்ன, அதுல என்னென்ன நிறைவேற்றிங்க, எதை அதை நிறைவேற்ற? 98% வாக்குறுதிகள் நிறைவேற்ற சொல்ல சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், மொத்த அறிக்கை எடுக்க சொல்லுங்க. எதை நிறைவேற்றினு அவரே சொல்ல சொல்லுங்க. வேற எதுவுமே பத்திரிகையாளர்களோட வேற கேள்விக்கு பதிலே சொல்ல வேண்டாம். இந்த தேர்தல் அறிக்கையில இந்த வாக்குறுதியில கொடுத்தோம், இந்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கோம். கலைஞர் உரிமை தொகை 2.5 வருஷம் கழிச்சு கொடுத்துருக்கீங்க. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலான்ற கொடுத்துருக்கீங்க. ஒரு சில கோயில்களை குடமுழுக்கு நடத்துவேன்னு சொன்னீங்க, அதை நடத்தவே இல்லை. அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், 1000 கோயில்கள் அவர் சொன்னாங்க. அவர்கள் என்ன சொன்னாங்க, நீங்க தேர்தல் வாக்குறுதி எடுத்து பாருங்க, எங்கள் கட்சியில் இருப்பவர்கள் 90% மேல் இந்துக்கள்னு சொல்லிட்டு நாங்கள் அனைத்து கோயில்களிலும், அதாவது என்ன சொல்றது, ஒரு நேரம் பூஜைகளுக்கு உதவின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா செஞ்சாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி கோயில்கள் கூட பல பழமையான கோயில்கள், பிரசித்தி பெற்ற கோயில்கள், ஆனால் வந்து செல்வாக்கு இல்லாமல் வருமானம் இல்லாமல் இருக்கக்கூடிய கோயில்கள் கூட நாங்கள் குடமுழுக்கு நடத்துவோம். அதில் வந்து நாங்கள் வந்து இந்த பணிகளை, மீள் உருவாக்கம் பணிகளை செய்வோம். அதில் இருக்கக்கூடிய கட்டிட வேலைகள் நிறையா வந்து அதில் வந்து சிதலம் அடைஞ்சிருக்கும், அதில் எல்லாம் சரி செய்யும்னு சொல்லிட்டு எவ்வளோ வாக்குறுதி கொடுத்தாங்க. இது வரைக்கும் அது நிறையவே இருக்கா? இல்லை இல்லை. கச்சத்தீவை மீட் பண்ண சொன்னாங்களா, நீக்கிட்டாங்களா? இல்லை இல்லை. வழக்காடு முடியாத தமிழை மாற்றோம்னு சொன்னாங்களா, மாற்றிட்டாங்களா? முல்லை பெரியார் பிரச்சனை, காவிரி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தும்னு சொன்னாங்களா, ஏற்படுத்திட்டாங்களா, செஞ்சுருக்காங்களா? இல்லை இல்லை. இப்போ நான் சொல்ல வரது என்ன, ஈழத்தமிழர்களுக்கான தீர்வை ஏற்படுத்துவோம் சொன்னாங்கல்ல, நாங்கள் லாஜிக்கு வந்துவிட்டால் ஈழத்தமிழர்களுக்கான தீர்வை ஏற்படுத்துவோம் சொன்னாங்கல்ல. இது வரைக்கும் ஏதாவது ஈழத்தமிழர்கள் சம்மந்தம் ஏதாவது பேசியிருக்காங்களா, கச்சத்தீவு சம்மந்தம் ஏதாவது பேசியிருக்காங்களா, மீனவர்களுக்கு அவங்க என்ன நல்லா செஞ்சிருக்காங்க, நெசவாளர்களுக்கு என்ன நல்லா செஞ்சிருக்காங்க, மின்சார கட்டணத்தை குறைப்போம் நான் குறைச்சாங்களா, பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் நான் குறைச்சாங்களா, நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் தரீனா தந்தாங்களா, விவசாயிகளுக்கு பூராத்துக்குமே யாராருக்கெல்லாம் வந்து இலவச மின்சாரத்துக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க, எல்லா பேருக்கும் தெரியுன்னு சொன்னாங்க, பகுதி பேருக்கு கூட கொடுக்க முடியல, 20% பேர் கூட கொடுக்கல, எல்லா பேருக்கும் கொடுத்தாங்களா, மின்கட்டணத்தை உயர்த்த மாட்டேன் உயர்த்திருக்காங்களா இல்லையா, நிலவரியை உயர்த்திருக்காங்களா இல்லையா, வீட்டு வரியை உயர்த்திருக்காங்களா இல்லையா, பத்திரப்பதிவு துறையில் இருக்கக்கூடிய வரிகளை உயர்த்தி 8% மேல உயர்த்திருக்காங்களா இல்லையா, உண்டா இல்லையா, நான் சொன்னது பூரா இருக்கா இல்லையா? இப்ப இதை பூராத்தையும் செய்யாத திமுக அரசு வெறுமனை வாய்ச்சவர்களே அடிச்சிருக்கு, என்ன செஞ்சிருக்கு? இல்ல இல்ல, அதான் நாங்க சொல்றோம், நான் செய்யலைன்ற பூரா சொல்றேன், நீங்க செஞ்சது பூரா நீங்க சொல்லுங்க. அப்ப திமுக ஆதரவா இல்ல, அவங்க சொன்னது அவங்க செய்யறது என்னதான் சொல்றது, அவர் என்ன செஞ்சிருக்கான்னு சொல்றேன். இதுவரைக்கும் அரசியல் வரலாற்றிலே இல்லாத ஒண்ணு, சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அமைச்சராக இருக்கார், எல்லா பேரும் மேலேயும் வழக்கு வரும் சகோதரர். நானும் சிறைக்கு போயிருக்கேன், நீங்கள் போயிருக்கீங்களா தெரியல, பொதுவாக அரசியல் வாழ்க்கையில் எல்லா பேரும் சிறைக்கு போவோம். ஆனால் ஒரு அமைச்சராக இருக்கார், அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறைக்கு போகிறாரு. இவருடைய அமைச்சர் பதவியை பிடிக்கிட்டு அவர் சிறையில் இருக்கட்டும், சிறையில் சிறையை முடிச்சுட்டு வரட்டும், வழக்கை முடிச்சுட்டு வரட்டும், ஜாமீனில் வரட்டும், வந்து திரும்ப அமைச்சர் பதவி எடுத்துக்கிட்டு என்ன தவறு இருக்கு? ஒரு அமைச்சரை சிறைக்குள் வச்சிருக்கீங்க, சிறையோட நடவடிக்கையின்படி ஒரு கோப்புகளை வந்து சிறைத்துறை அதிகாரிகள் பார்த்துட்டு தான் எழுத்து போட்டு கொடுக்க முடியும். அமைச்சரோட உறுதிமொழி தன்மையின் அடிப்படையில் ஒரு அமைச்சர் என்பவர் தனக்கு வரக்கூடிய ரகசிய காப்பு பிரமாணங்களில் வந்து நான் கையெழுத்து போடும் போது மற்றவர்கள் தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போ அவர் சிறைக்குள்ள போய் கையெழுத்து போட்டு அமைச்சர் ஒரு தீர்மானத்தில் கையெழுத்து போட்டு வரணும், சிறைத்துறை அதிகாரி படிப்பாரா படிக்க மாட்டாரா? கண்டிப்பாக படிப்பார். ரெண்டுமே சட்டம்தான். ஒன்றும் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு அமைச்சரோ ஒரு பிரதம அமைச்சரோ அல்லது ஒரு முதலமைச்சரோ தாங்கள் செய்யக்கூடிய நடவடிக்கைகள், எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அல்லது அரசு சார்ந்த ரகசியங்கள் இதுகளை பூராத்தையும் நான் வெளியிட மாட்டேன்னு சொல்கிறாரு.
இங்க சிறைத்துறைக்குள்ள சிறைத்துறை அதிகாரியோட கட்டுப்பாட்டை மீறி சிறைத்துறை கண்காணிப்பாளர் அவர் பார்க்காம எந்த ஒரு கடிதமோ எந்த ஒரு கோப்புகளோ உள்ள போக முடியாது. இப்ப ரெண்டுமே நடக்குதே. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறீங்க, ஒரு பக்கத்துல சிறைத்துறைக்கும் எதிராக இருக்கிறீங்க, அப்படித்தானே இருக்கு. இதை ஏன் இந்த திமுக அரசு செய்யணும், புரியுதுங்களா? இதுதான் திமுக செய்த சாதனை. ஒரு பக்கம் சவுக்கு சங்கரன் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் மகனுக்கும் மருமகனுக்கும் சொத்து சேர்க்கிறாரு, ஊழல் அமைச்சர்களை வளர்த்து விடுறாரு, 10 வருஷமா வருமானம் பார்க்காத பெரிய பெரிய அமைச்சர்களை மீண்டும் வருமானம் பார்க்க வைக்கிறாரு. மண்ணல் விற்கிறாரு, கல்லல் விற்கிறாரு, செங்கலை செஞ்சு விற்கிறாரு, கனிம வளங்களை திருடி விற்கிறாரு, பாறையை உடச்சு விற்கிறாரு, பி சாண்டு எம் சாண்டு மணல் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு விற்கிறாரு. காவிரியில் பூரா மணல் விற்கிறது உங்களுக்கான பிசினஸ். இவங்களால வாழ்ந்தது யாரு? இவங்க கட்சியில இருக்கக்கூடியவங்க இவங்களால வாழ்ந்திருக்காங்க. 10 வருஷமா கட்சியில இவங்களுக்கு வருமானம் இல்லை. இப்ப என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கிளை செயலாளரும் ஒவ்வொரு ஊராட்சி செயலாளரும் தனித்தனியா பார் நடத்துறாரு, பிளாக்ல சரக்கு விற்கிறாரு, கஞ்சா விற்கிறாரு, லாட்டரி டிக்கெட் விற்கிறாரு, சீட்டாட கிளப் நடத்துறாரு, வேற என்ன செஞ்சிருக்காங்க? நீங்க எப்படி சொல்றீங்க, அவங்க என்ன சொல்றாங்க, சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற விதமா நாங்க ஆபரேஷன் கஞ்சான்னு ஒரு பிளான் பண்ணாங்க, அதன் மூலமா கஞ்சா விற்பனை பண்றவங்க எல்லாரும் கைது பண்ணாங்க. நடந்திருக்கு, கஞ்சா விற்பனை நடக்கலைங்கிறீங்களா? போய் பாப்பமா முதலமைச்சர். நீங்கள சாதாரண சட்ட கையிலே கடிங்க, நானும் சாதாரண சட்ட கையிலே கடிக்கிறோம், போவோம். எத்தனை இடத்துல கஞ்சா கிடைக்குன்னு காட்டவா, சீட்டாட கிளப்பா காட்டவா, முதலமைச்சர் லாட்டரி டிக்கெட்டை காட்டவா, ஆன்லைன் சூதாட்டங்களை காட்டவா, நேரடியாக 3 நம்பர் லாட்டரி டிக்கெட் விற்கிற இடங்களை காட்டவா, எத்தனை காட்ட வாங்க போவோம், எந்த ஊர்ல வேணாலும் காட்டுவோம். நீங்க சொல்றதுக்கும் முதலமைச்சர் சொல்றதுக்கும் நிறைய வேறுபாடு. அதெல்லாம் ஒரு கண்டுடைப்பு, ஐவாசுங்க. அவங்க பேசுவாங்கய்யா, நாங்க இதை செய்வோம் அதை செய்வோம் பேசுவாங்க, எவ்வளவு நாள் செய்வாங்க? நான் என்ன சொல்றேன் ஐயா, நாங்கள் கஞ்சாவுக்கு எதிராக ஆபரேஷன் நடத்தினா, அப்போ கஞ்சாவே இல்லையா? ஆமான்னு சொல்லுங்க, நான் இருக்குன்னு காட்டுறேன். புரியுதா? அவங்க செஞ்சாங்க இல்லைன்னு சொல்லல, ஆனால் அது அளவு எல்லாமே பேரளவிற்கு செய்தார்கள். இப்படி நீங்க எல்லாம் பேசணும்ல, எங்களை எதிர்த்து பேசணும்ல, எங்களுக்கு நீங்க சொல்லணும்ல, அதற்காக அவர்கள் செய்தது எல்லாம் பேரளவில் செய்யக்கூடிய செயல்களை தவிர, மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றணும், மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை தீர்க்கணும், மக்கள் நிம்மதியாக வாழணும், இந்த எண்ணமே திமுகவுக்கும் கிடையாது, கலைஞருக்கும் கிடையாது, ஜெயலலிதாவுக்கும் கிடையாது, ஸ்டாலின் கிடையாது. ஏன்னா இவர்கள் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அப்புறம் தீர்த்துட்டா இவர்களுக்கு அரசியல் இல்லை சகோதரர். இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கணும், இதனால மக்கள் பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்கணும், இதனால மக்கள் போராடணும். போராடும் போது எதிர்கட்சி வாக்குறுதி கொடுக்கணும், ஆளுங்கட்சி அதில் பாதையை நிறைவேற்றணும், அல்லது நிறைவேற்ற மாதிரி நடிக்கணும், இல்லை நிறைவேற்றுறதுலாம் சிக்கல் இருக்குன்னு சொல்லணும், திரும்ப தேர்தல் வரையில எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் நிறைவேற்றி காட்டணும்னு சொல்லணும். இதுதான் அரசியல். இங்க மக்களுடைய வாழ்வாதாரம் தான் இங்க அரசியல் செய்வதற்கு அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய கருப்பொருளாக இருக்கிறது, மைய கருத்தாக இருக்கு. அதை விட்டு போக மாட்டாங்க, இந்த பிரச்சனைகளை சரி செய்ய மாட்டாங்க. இளைஞர்களுக்கு எத்தனை இளைஞர்களுக்கு இவர்கள் சுய தொழில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, எத்தனை இளைஞர்களுக்கு கல்விக்கு உதவி செஞ்சிருக்காங்க, எத்தனை இன்னைக்கு அரசு கல்லூரிகள் புதுசா வந்திருக்கு, எத்தனை அரசு பல்கலைக்கழகங்கள் புதுசா வந்திருக்கு. மானிய கோரிக்கையில தொகுதிக்கு ஒரு அரசு கல்லூரி கொண்டு வரும்னு சொல்லிட்டு. நீங்க எந்த தொகுதி? நான் கேக்குறேன், நீங்க எந்த தொகுதி? நான் சோழர்பட்ட தொகுதி. உங்க தொகுதியில அரசு கலை கல்லூரி இருக்கா? வந்திருக்கு, இப்பதான் வந்திருக்கு. வந்துருச்சா? வந்துருச்சு. நான் நத்தம் சட்டமன்ற தொகுதி எனக்கு இல்லையே, என்ன செய்யலாம்? பக்கத்தில் சோழ வந்தான் சட்டமன்ற தொகுதி இல்லையே, என்ன செய்யலாம்? பக்கத்தில் எனக்கு இந்த பக்கம் வடக்கு பக்கம் மருங்காபுரி சட்டமன்ற தொகுதி இல்லையே, என்ன செய்யலாம்? சொல்ல புரியுதா சொல்கிறார்? என்ன சொல்லணும், திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி கூட அரசு கலை கல்லூரி கிடையாது. புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன், ஒரு மாவட்டத்துக்கு எத்தனை தொகுதி இருக்குன்னு பாருங்கள், அத்தனை தொகுதிக்கும் கல்லூரி இருக்கான்னு பாருங்கள். கல்லூரி வராத தொகுதியில் எடுத்து பாருங்கள், ஒன்று அதிமுக இல்லாட்டி திமுக, இந்த ரெண்டு கட்சிக்காரங்களோட கல்லூரி அங்கே இருக்கும். இப்போ நத்தத்தில் கல்லூரி வராதுக்கான காரணம் நத்த விஸ்வநாதன், ஏன்னா அவர் மிகப்பெரிய கல்லூரிகளை உள்ள வச்சிருக்காரு. ஒருவேளை அரசு கலைக்கல்லூரி, அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு பொறியியல் கல்லூரி அந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னா அவருடைய வருமானம் பாதிக்கப்படும். புரியுதுல? ஒரு ஒரு 10 ஒரு 5 துறை கொண்டாடுறாங்கன்னு வச்சு, ஒரு அரசு கலைக்கல்லூரி வருது, ஒரு 5 டிபார்ட்மெண்ட் கொண்டு வராங்க, 5 துறை கொண்டு வர்றாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் குறைஞ்சபட்சம் 60 மாணவர்கள். அப்போ அந்த 60 மாணவர்களோட வருமானம் இங்கே போச்சா? கண்டிப்பா. அப்போ இங்கே ஒரு 300 மாணவர்கள் சேர்றாங்க, இங்கே ஒரு 300 மாணவர்களோட வருமானம் போச்சா? அப்போ அந்த வருமானத்தை தான் இங்கே இருக்கவங்க பார்க்குறாங்க. எந்தெந்த சட்டமன்ற தொகுதிகள் எல்லாம் இதுவரை அரசு கலைக்கல்லூரியோ பொறியியல் கல்லூரியோ பாலிடெக்னிக் கல்லூரியோ இல்லையோ அந்த தொகுதியில் எடுத்து பாருங்கள், ஒன்று திமுக இல்லாடி அதிமுகவினுடைய மிகப்பெரிய கல்லூரிகள் அங்கே இருக்கும். திமுக அதிமுக கட்சிக்காரங்களோ அல்லது கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களோ அல்லது அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ முன்னாள் அமைச்சர்களோ இன்னால் அமைச்சர்களோ அவருடைய கல்லூரிகள் இருக்கும். ஜெகத்ரசிகனோட ரச்சகனோட பட்டியல் வந்திருக்கா இல்லையா, நீங்கள் பார்த்தீங்களா எத்தனை கல்லூரிகள்? 50 மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கு. குறைஞ்சபட்சம் என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் அவருடைய கல்லூரிகளுமே 100 கல்லூரிகள் மேலே, அவர் பேரில், அவர் குடும்பத்தார் பேரில், அவருடைய பினாமி பேரில் இருக்கிறது மட்டுமே 100 கல்லூரி. இதுவே எவ்வளோனா நான் தெரியாமல் எவ்வளோ இருக்கும். இதான் சார் அவருடைய இவங்களை பொறுத்தல. இங்கே பாருங்க, உங்களுக்கு அடிப்படையில் கல்வி கிடைக்கணுமா, அந்த கல்வி உங்களுக்கு பிஸ்னஸ். உங்களுக்கு அடிப்படையில் குடிநீர் கிடைக்கணுமா, அந்த குடிநீர் அவங்களுக்கு பிஸ்னஸ். உங்களுக்கு அதாவது உதயநிதி ஸ்டாலினோட மனைவி தண்ணி வாட்டர் கம்பெனி வச்சுருக்காங்களா இல்லையா, எல்லாமே உங்களுக்கு பிஸ்னஸ். உங்களுக்கு அடிப்படையில் மருத்துவம் வேணுமா, அது உங்களுக்கு பிஸ்னஸ். உங்களுடைய வாழ்வாதாரம் தான் அவங்களுக்கான பிஸ்னஸ், உங்களுடைய வாழ்வாதாரம் தான் அவருக்கான பொலிட்டிக்கல், உங்களுடைய வாழ்வாதாரம் தான் அவருடைய தேர்தல் வாக்குறுதி. இதை மாற்ற மாட்டாங்க, சரி செய்ய மாட்டாங்க, தீர்க்க மாட்டாங்க. உங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கணும், அதுதான் உங்களுக்கு அரசியல். அந்த அரசியல் தான் அவங்களுக்கான தொழில், அந்த தொழில் தான் அவங்களுக்கான வருமானம்.
நீங்களும் நானும் அரசியலை மக்களுக்கு செய்யும் சேவையாக பார்க்கிறோம். திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் காங்கிரஸும் அதை பிசினஸாக பார்க்கணும். இந்த நாலு கட்சியும் தொடச்சரியாமல் தமிழ்நாடு முன்னேறாது, இந்தியா முன்னேறாது. நீங்கள் ஏதோ காங்கிரஸும் பிஜேபியும் வேற வேற நினைக்காதீங்க, ரெண்டுமே ஒன்று. இங்கே இருக்க திமுக அதிமுக வேற வேற நினைக்காதீங்க, இங்கே இருக்க திமுக அதிமுக மேலே இருக்க காங்கிரஸ் பிஜேபி இவங்கள வேற நினைக்காது. இவர்கள் நாலு பேருமே ஒரே கூட்டு கலவாங்க. நான் என்ன சொல்கிறேன், காவிரி பிரச்சனையில் ஐயா மோடி அமித்ஷா இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? காவிரி பிரச்சனையில் அம்மையார் சோனியா காந்தி ராகுல் காந்தி இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் காங்கிரஸ் தலைவர் நிலைப்பாடு என்ன? திமுக அதிமுகவோட நிலைப்பாடு என்ன? எனக்கு காவிரி நதிநீர் இல்லை என்றால் திமுக காங்கிரஸோட கூட்டணி கிடையாது சொல்ல முடியுமா? காவிரி நதிநீர் இல்லை என்றால் பிஜேபி தலைவராக நான் இருக்க மாட்டேன் அண்ணாமலை சொல்லுவாரா அறிவிப்பாரா? அதிமுக கூட்டணிக்கு போனா நான் என் தலைவர் என் தலைமை பதவியை தலைவர் பதவியை ராஜினாமா செய்வேன்னு சொன்னவர் காவிரி நதிநீர் வராட்டி நான் தலைவர் பதவியில தமிழ்நாட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லுவாரா? ஆம்பளா சொல்லுவாரா? இந்தியாவினுடைய நீங்க பிஜேபின்ற கட்சியை விட்டுருங்க, இந்தியாவினுடைய பிரதம அமைச்சர் இருக்காரா இல்லையா ஐயா மோடி? பிரதம அமைச்சர் சொல்லுவாரா ரே காவிரியோட தண்ணி உரிமை என்பது தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் கேரளாவுக்குமான உரிமைடா, அவனுக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டியதை குடுறா சொல்லுவீங்களா பேசுவீங்களா? காவிரி நதிநீருடைய ஒட்டுமொத்த வரலாறை பேசுமா காங்கிரசும் பிஜேபியும்? பேசாது சகோதரர், அவர்களுக்கு இது அரசியல். பிஜேபி செய்யறது ஒரு ஒரு நாடகம் உண்ணாவிரதம், அவர் செய்யறது நாடகம். அவர் நினைச்சா பிஜேபி அவங்களோட பிஜேபி இருக்கலாம். என்ன சொல்றேன், நீங்க பிஜேபி தானே மத்தியில் ஆளுது, மத்தியில் ஆளக்கூடிய மோடியை மீறி தண்ணி திறந்து விடாம இருந்துருவாங்களா? மத்திய நீர்வளத்துறை நீர்வளத்துறை அமைச்சரை தாண்டி நீர்வளத்துறையை தாண்டி மத்திய நீர்வளத்துறையை தாண்டி கர்நாடக மாநில நீர்வளத்துறை இருந்துருமா? அல்லது கர்நாடக மாநில அமைச்சரவை இருந்துருமா? செய்ய முடியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, தமிழ்நாட்டில் பிஜேபி ஜெயிக்காதுங்க. எதுக்குங்க தமிழ்நாட்டில் போய் தமிழர்களுக்கு ஆதரவாக காவிரியில் பிரச்சனையாக்கி காவிரி பிரச்சனையை பேசி கர்நாடகாவில் ஆட்சி அமைக்கிற பிஜேபியினுடைய அந்த வாக்கு வங்கியை குறைச்சிக்கிறேன்னா? அப்படிங்கிறது பிஜேபியோட எண்ணம். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒருபோதும் முதலமைச்சர் பதவிக்கோ ஆட்சிக்கோ வராது, அது காங்கிரஸ் நல்லா தெரியும். எதற்காக நாம வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க கர்நாடகா பாச்சுக்கிறோம்? அதனால ராகுல் காந்தி சோனியா காந்தி பேச மாட்டாங்க. ஒரு பக்கம் திமுக காவிரி பிரச்சனைக்கு முழுமையா குரல் கொடுக்காத காரணம், இந்தியா கூட்டணியில இருந்தாத்த அடுத்து நம்ம அக்காவும் தங்கச்சியும் திகார் ஜெயிலுக்கு போகாம இருப்பாங்க, ஆராஜா திகார ஜெயிலுக்கு போகாம இருப்பாரு. ஏன்னா திரும்ப ரைடு ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா அப்ப திகார் ஜெயிலுக்கு போகாம இருக்குன்னா காங்கிரஸ்ன்ற ஒரு மாநில மத்தியில் ஆளக்கூடிய கட்சி நம்மளுக்கு ஆதரவா இருக்கணும். ஒருவேளை அடுத்த ஆளுங்கட்சியா வந்தா நம்மளுக்கு ஆதரவா இருக்கும். அதனால அந்த கூட்டணியை விட்டு திமுக வெளியேறாங்க. சிறுபான்மையை வாக்கு வாங்குவதற்காக அதிமுக பிஜேபியோட கூட்டணி முறிவு ஏற்பட்டதாக நாடகம் நடத்துது. ஆகவே அதிமுகவும் அதை செய்யாது. ஆக மொத்தம் இவர்கள் நாலுவரும் தமிழர்களுக்கும் தமிழகத்திற்கும் நல்லது செய்ய மாட்டார்கள். ஏன்னா இந்த நாலு கட்சியுமே அரசியல் தான் செய்யும். காங்கிரஸும் பிஜேபியும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது. காங்கிரஸும் பிஜேபியும் மாற்றி மாற்றி பிஜேபி அது இதில் கர்நாடகாவில் எப்படி ஆட்சி அமைக்கலாம்னு தான் பார்க்குமே தவிர இந்த ரெண்டு இருபெரும் கட்சிகளும் தமிழர்களுக்கு நல்லது செய்யாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியும் மேலே யாரோட நம்ம கூட்டணியாக இருந்தால் அமைச்சரவையை வாங்கலாம், மத்தியில் யாரை வச்சுக்கிட்டாக்க நம்மளுக்கு அமலாக்கத்துறை ரைடு வராது, ஈடி ரைடு வராதுன்னு சொல்லிட்டு மத்திய அரசோட கூட்டணியில் இருக்கணுங்கிறதுக்காக தமிழர்களுக்கான உரிமையை பேச மாட்டாங்க, மத்திய அரசை எதிர்த்து பேச மாட்டாங்க, மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களையும் ஆண்ட கட்சிகளையும் எதிர்த்து பேச மாட்டாங்க. இப்போ உள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள ஒரு சில மாதங்கள் தான் இருக்குது. இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாம் தமிழர் ஒரு பக்கம் தயாராகிட்டே இருந்தாலையும் நாம் தமிழர் கட்சி தொடங்கும் போது நான் சீமானோட இருந்தவர்கள் இன்றைக்கி நிறைய பேர் இல்லாமல் இருக்காங்க. இப்போ கட்சியுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர்கள் நிறைய பேர் விளங்கி போயிருக்காங்க, கட்சி விட்டு கொஞ்சம் விளங்கி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பொறுப்பாளர்களும் விளங்கி போகிற மாதிரியான செய்திகளை பார்க்க முடியுது. இதெல்லாம் கட்சியின் இந்த கட்சிக்கு எந்த விதமான பின்னடைவும் தராதான்? இல்லை, பொதுவாகவே சகோதரர் ஒரு அரசியல் கட்சினாக உள்ளுக்குள்ள சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும், உள்கட்சி பூசல் இருக்கத்தான் செய்யும். புதிதாக 100 பேர் வருவாங்க, பழைய ஆள் 4 பேர் வெளியில் போவாங்க, இது இயல்பு தான். அதில் மாற்ற கருத்தில் முழுமையாக கட்சியினுடைய கொள்கை இந்த இனத்தினுடைய விடுதலை, மொழி பண்பாடு கலாச்சாரம் இதனுடைய மீட்டெடுப்பு இதுகளை பற்றி நினச்சி இருக்கிறவங்க நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியில் போக மாட்டாங்க. சூழ்நிலை காரணமாக ஒரு சிலர் வெளியில் போகலாம், உள்கட்சி பூசல் சம்மந்தமாக சில பேர் வெளியில் போகலாம், சில தவறான நடவடிக்கைகள் காரணமாக வெளியில் போகலாம். இது எல்லா கட்சிக்கும் இயல்பானது. ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரம் மொத மொத உருவான இலையை வச்சுக்கிட்டு அந்த மரம் இருக்குமா? ஏதாவது ஒரு மரத்தில் இந்த மரம் வந்து சின்ன கண்டா இருக்கையில் இருந்த இலங்கை என்ன வரையும் இருக்குன்னு இருக்குமா? ஒரு இலையுதிர்கால மரத்தான் செய்யும், புதுசாக இலைகள் வரும் கிளைகள் வரும் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். அது இயல்பு தான். இதையும் சேர்த்து தான் அந்த கட்சி வந்து தன்னுடைய வளர்ச்சியை கொண்டு சேர்த்து அதில் மாற்றத்தில் மற்ற கட்சிகளுக்கு என்னென்ன ஏதே அதே தான் நாம் தமிழர் கட்சிக்கும் என்ன. ஒரு சிலர் கொள்கை பிடிப்போட எவ்வளோ கஷ்டம்னாலும் தாங்கி இருந்துருவாங்க, ஒரு சிலர் தன்னுடைய சுயநலத்திற்காக வெளியே போவாங்க வேறு கட்சிக்கு போவாங்க. அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டாமே, நல்லதை பற்றி பேசுவோமே, கட்சியோட வளர்ச்சியை பற்றி பேசுவோமே. எவ்வளவோ இருக்குது வரக்கூடிய பாராளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி 40 தொகுதியிலும் தனிச்சு போட்டியிடும்னு அண்ணன் சீமன் அறிவிச்சிட்டாரு, வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாரு. கலப்பணிகள் ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சீமானனை இறங்கி ஒவ்வொரு தொகுதி வாரியாக கலந்தாய்வுகள் நடத்தி புதுசாக பொறுப்பாளர்களை போடுறாரு, கட்சியோட கட்டமைப்பை வலுப்படுத்துறாரு, உறுப்பினர் சேர்க்கை முகாமை தீவிரப்படுத்திருக்காரு, புதிய உறுப்பினர்கள் 500,000 பேர் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வளர்ச்சி பாதையில் இருக்கு, மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டுவோம். பாராளுமன்ற தேர்தல் எங்களுடைய வளர்ச்சி எத்தனை சதவீதம் என்பதை நிரூபிக்கும். இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்சப்ப அதுக்கடுத்து பாஜக வந்து ஒரு கலந்தாய்வுலாம் மேற்கொள்றாங்க, அதுக்கடுத்து வந்து அவங்க பேசுகிறப்ப அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்கிறாரு.
எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் கூட்டணி, அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் கூட்டணின்னு சொல்றாங்க. ஆனா அவர்களை திமுக எதிர்க்க மாட்டேங்குது. இந்த பாஜகவை எதிர்த்து திமுக இணையதளத்தில் எந்த விதமான வேலையை செய்ய மாட்டேங்குது. திமுக ஐடிங் ஆகட்டும், திமுகவுடைய மற்ற பிரிவுகள் ஆகட்டும், எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லக்கூடிய பாஜகவை பத்தி பேசாத திமுக ஐடிவி ஏன் நாம் தமிழரை மட்டும் தொடர்ந்து குறிவைக்கும்? இல்ல அவர்களுக்கு தெரியும் தனக்கு எதிரியா யார் வருவாங்க. அப்ப பாஜக அவங்களுக்கு எதிரியா வரமாட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா நல்லாவே தெரியும், பாஜக தமிழ்நாட்டுல ஒருபோது வளராது. அவர் அண்ணாமலை வளர்ந்துருக்குன்னு சொல்றாரு. அது அண்ணாமலையே அவருடைய பார்வையில சொல்லுவாரு. யாராவது போய் அண்ணாமலை போய் பிஜே வளரலன்னு சொல்லுவாரா? வானய சீனிவாசன் சொல்லுவாங்களா? தமிழிசை சவுந்தரராஜன் ஐயா பொண்ணார சொல்லுவாரா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க கட்சி வளருதுன்னு சொல்லணும், வளராட்டியே வளர்ற மாதிரி காட்டிக்கிறேன்னா அப்பதான் அவர்களுக்கான அரசியல், அவர்களுக்கான வெற்றி எல்லாமே இருக்கிறதுனால வந்து அப்பதான் கூட்டணி கிடைக்கும், இவங்க எதிர்பார்க்குற சீட்டு கிடைக்கும், அவரவர்கள் போட்டியிடக்கூடிய அவரவர் தொகுதியை கைப்பற்ற பார்ப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன், நான் உங்கள்ட்ட ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இங்கே இருக்க திமுக நாம் தமிழர் எதிர்ப்பதற்கான காரணம் திமுகவுக்கு நல்லா தெரியும். திமுகவே அழிக்க பிறந்த கட்சி நாம் தமிழர் என்பது. திமுக தான் இந்த ஒட்டுமொத்த தமிழின வீழ்ச்சிக்கும், திமுக தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் என்ற இந்த ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை ஆண்டதற்கு அனைத்திற்கும் காரணம் இந்த திராவிட சித்தாந்தம் என்ற ஒன்று தான். இந்த திராவிட சித்தாந்தத்திற்கும் திராவிடர் என்று கூறிக்கொள்ளக்கூடிய பிற மொழியாளர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய சம்பட்டியடியை கொடுக்கும் தெரியும். யார் வேணாலும் வாழலாம், தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும்னு இவன் சொல்லிட்டான். ஒருவேளை தமிழ்நாட்டை தமிழர் ஆண்டு விட்டால் இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற பிற மொழியாளர்கள் பிற இனத்தவர்கள் தங்களுடைய இல்லீகல் பிஸ்னஸை செய்ய முடியாது, தங்களால் அரசியல் செய்ய முடியாது, மக்களை ஏமாற்றி பலாயிரம் கோடி சொத்து சேர்க்க முடியாது. இதுக்கெல்லாம் கடிவாளம் போட்டு நாம் தமிழர் தெரியும். அவன் வந்து வெறுமன அரசியலாக பார்க்கலாம், நாம் தமிழர் தன் இனத்தினுடைய மிகப்பெரிய பகைவனாக பார்க்கலாம். திராவிடர்களுக்கு எதிரி தமிழர்கள், தெலுங்கர்களுக்கும் கன்னடர்களுக்கும் மலையாளிகளுக்கும் தவறான தொழில் செய்யக்கூடிய அந்நாடுங்காட்சிகள் கிடையாது, தவறான தொழில் செய்யக்கூடிய பெருமுதலாளிகள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்களுக்கு எதிரி நாம் தமிழர் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அவர்கள் பயப்படுகிறார்கள் நாம் தமிழரை பார்த்து. பிஜேபியை பார்த்து அவங்க பயப்பட மாட்டாங்க, யாரும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா மத்தியில் ஆளுங்கட்சி மேலே ஆளுங்கட்சி இருக்கிறதே பிஜேபிங்க வளரும், வளர மாதிரி காட்டுவாங்க. கரெக்டாக மேலே ஆளுங்கட்சி பிஜேபி இல்லைன்னா 2024 அப்புறம் பாருங்கள் தமிழ்நாட்டில் பிஜேபியோட எந்த செயல்பாடுமே இருக்காது. பிஜேபியில் இருக்கேன் போல அக்கக்கா சில்லு சில்லாக கலந்து வேற கட்சி போயிடும். இது நம்ம இதற்கு முன்னாடி பார்த்து வாஜ்பாய் இருக்கையில் இதே மாதிரி தானே காட்டினாங்க. இப்போ வாஜ்பாய் இல்லாத போது அடுத்து என்னாச்சு? திரும்ப மோடி வந்ததுக்கப்புறம் 5 வருஷம் யாருமே சேரலை. அடுத்து அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் ஒரு இளைஞர் பட்டாளத்தை அவர் ஈர்த்தார் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் 2024 தேர்தலுக்கு அப்புறம் பாருங்க, அண்ணாமலையும் இருக்க மாட்டாரு, அந்த கட்சியும் இருக்காது. அண்ணாமலை இருக்க மாட்டார்னா அவர் எங்கே போக போறாரு? இல்லை நான் சொல்றது அதை நான் சொல்றேன், இருக்க மாட்டாருன்னா கட்சியில் இருக்க மாட்டார்னு சொல்ல அந்த பதவியில் இருக்க மாட்டாரு. அவர் சொல்கிறார் நான் ஒரு மாநில தலைவராக இருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு ஒரு தனி லட்சியம் இருக்குது, அப்போ நான் பாஜகவை தமிழ்நாட்டில் ஆட்சி கொண்டு வரதான் லட்சியமாக இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அவர் 24 அடுத்து மாநில தலைவராக இருக்க மாட்டார்ல, இருந்தால் கொண்டாடிட்டே நான் வேணான்னு சொல்லலை. இருப்பாரா என்ன என்பது அவருக்கும் தெரியும் நம்மளுக்கும் தெரியும். நம்ம பார்க்குறோம்ல ஒரு தொலைநோக்கு பார்வையோட பார்க்குறோம்ல, ஒரு 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 மாநில தலைவர் எத்தனை ஆண்டுகள் இது வரைக்கும் உச்சபட்சமாக இருந்திருக்காங்க? ஒரு வருடத்தில் மாற்றப்பட்ட மாநில தலைவர் இருக்காங்களா இல்லையா? கண்டிப்பாக 5 வருஷத்தில் மாற்றப்பட்ட மாநில தலைவர் இருக்காங்களா இல்லையா? 3 ஆண்டுகளில் மாற்றப்பட்டவர், 2 ஆண்டுகளில் மாற்றப்பட்டவர், தற்காலிக தலைவராக இருந்துட்டு போனவர் இருக்காங்களா இல்லையா? அது மாதிரி தான் நம்மளுக்கு பிஜேபியை பற்றியும் தெரியும், பிஜேபியினுடைய மாநில தலைமை எப்படி மாற்றுவாங்கன்னு தெரியும். நாளைக்கு திமுகவோட கூட்டணி வேணும்னா இந்த 2024 திமுகவோட பிஜேபி கூட்டணி வேணும்னு முடிவு பண்ணிட்டால் உடனடியாக அண்ணாமலையை காவு கொடுத்துட்டு அந்த இடத்துல வேற ஒரு தலைவரை கொண்டாந்து திமுகவோட கூட்டணி போட்டு நான் அவங்களோட தேர்தலில் போட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கான சீட்டை வாங்கிட்டு தேர்தலில் போட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான் அண்ணாமலையோட லைஃப். இது அவருக்கு நல்லா தெரியும், நம்மளுக்கு நல்லா தெரியும். ரொம்ப நன்றி, எங்களோட உங்களுடைய நேரத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்ததொரு சிறப்பு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.